ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி தான் ஒரு டே இன் லைஃப் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே வந்து டிஃபன் தாண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து இட்லி தான். ஸோ இட்லிக்கு சட்னி, தேங்காய் சட்னி அண்டு பால் காய்க்கிறதுக்கும் பால் எடுத்து வச்சாச்சு எல்லாம். ஸோ பையனுக்கு வந்து மார்னிங்கே வந்து நான் பனக்கற்கண்டு இருக்குது. ஸோ பனக்கற்கண்டு வந்து போட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்துடுவேன். ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கும், அவனுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிடும். குழந்தைங்கனாலே மோஸ்ட்லி சளி பிடிக்கும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து காலையிலே வந்து வெண்ணி தண்ணியில் ஊற போட்டுட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா பாயில் பண்ணி அவனுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் அடைச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன். ஸோ அவன் வந்து நார்மலாக வாட்ரு குடிக்கிறதுக்காண்டி இது குடிப்பான். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ டுடே இன்றைக்கி வந்து இட்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இட்லி குட்டத்தில் நான் வந்து எப்படி சொல்ல, அந்த காலத்தில் வந்து துணியெல்லாம் போட்டு அம்மா மருங்கெல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இன்றைக்கி வந்து வேக வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கணும், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதுக்கு தான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மாவுக்கு நான் ஒரு பிஞ்சு சோடா உப்பு மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டை சேர்த்து நல்லா மாவை கலக்கி விட்டுருவேன். ஸோ ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்த்துப்பேன், ஏன்னா வந்து பேபி இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து பையனுக்கு வந்து கற்கண்டு பனக்கற்கண்டு ஊற வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் தட்டில் எல்லாத்தையுமே மாவு ஊற்றி வச்சிட்டேன். அடுப்புலேயும் வந்து நான் இட்லி சட்டியை வந்து வந்துட்டேன், அதுவும் நல்லா பாயில் ஆகிட்டு சைட் பாயிலில் நான் வந்து பாலும் நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள். நான் சட்னியும் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டாக ஆல்ரெடி நேற்று வச்ச தக்காளி சட்னியும் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டு சட்னியும் தான் சர்வ் பண்ண போகிறேன். சட்னி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, இது வந்து தேங்காய் சட்னி தான். இட்லியும் ஆல்மோஸ்ட் வேக வந்தாச்சு. இனிமே வந்து நம்ம எல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து தேங்காய் சட்னி, அது தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து வச்சாச்சு. இனிமே வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம கொடுத்துட வேண்டியதான். மாமாவுக்கு சர்வ் பண்ணிடலாம். இன்னும் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்து நான் கையோட வந்து சாதம் வச்சிட்டேன், ஏன்னா டிஃபன் முடிஞ்சோன்னு சாதம் வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் காய் கட் பண்ண போயிடலான்னு பார்த்தேன். நான் ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி, அதுக்கப்புறம் இது கூடால வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடுவேன். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து, ஸோ அதனால் வந்து வெஜ் குழம்பு தான் ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ள தேவையான மசாலா பொருளை அடைச்சி வச்சுக்கலாம். நான் எப்போ கரண்ட் போகுதுன்னு தெரியல. ஸோ அதான் நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் குழம்புக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு மூணு முருங்கைக்காய், இது நாட்டு முருங்கைக்காய் தான், என்னோடய மாமி தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை வந்து நல்லா தோல் சீவிக்கணும், அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டான சைஸுக்கு நம்மளுக்கு ஏற்றவாறு எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் என்னோடய பையன் வேற இருக்கான், வேலையை செய்ய விட மாட்டான், விளையாடிட்டே இருந்தான். அவனையும் மேனேஜ் பண்ணி அதான் பாயிலேருந்து கட் பண்ணுவோன்னு சொல்லி பாயிலேருந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் குழம்பு, வாழைக்காய் பொரியல். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாம் முருங்கைக்காவும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம முருங்கை குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாழைக்காய் பொரியலுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஊற போட்டுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து அதில் வந்து ஒரு மாதிரி நூல் மாதிரி இழுக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இனிமேல் நான் தண்ணியெல்லாம் இது பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இனிமேல் ஓவனாக எடுத்து வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது எந்த
எந்த மாதிரி பண்ண போகிறோன்னா சும்மா இருடா வாழைக்காய் தோற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நான் வந்து குட்டி குட்டியாக நான் சாப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா வந்து பெசஞ்சு எடுத்துடலாம். அப்போ தான் வந்து காரம் வந்து இருக்காது. இதோட பெனிஃபிட் நல்லா ரொம்ப நல்லா யூஸ். தண்ணி வச்சு நம்ம கழுவி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தாக போகும். ஸோ அதனால் பார்ட் 2 வ்ளாக் 2 நான் ரெண்டு பார்ட்டாக போட போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி எல்லா காயும் கட் பண்ணி வச்சாச்சு. என்னோட ப்ரிப்பரேஷன் மெத்தடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாபாய். சியூ வித் லவ், சுனிதா சுந்தர்.